ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னி நம்ம தாளிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறிஞ்ச பிறகு 3 சின்ன வெங்காயம், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பறக்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான பொட்டுக்கடலை சட்னி தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம், பொங்கல் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.